அஞ்ச மாட்டோம்
ஜெனீவாவிலே மனித உரிமை கமிஷன் அவையிலே மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் மீது சிங்களர்கள் நடத்திய அந்த வன்முறைக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தமிழ் புலிகள் கட்சி தோழர்கள் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களினுடைய தலைமையிலே இன்று இலங்கை தூதரகத்தை முற்றுகிடும் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக அங்கே சென்று அந்த போராட்ட தோழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு நாங்கள் அதற்கு பிறகு அங்கிருந்து வெளியேறி அருகில் இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த பின்னர் இந்த காவல்துறை எங்களை காரணம் ஏதும் சொல்லாமல் நானும் மற்றும் மே 14 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பிரவீன் அவர்களையும் மற்றும் ஒரு தோழரையும் இழுத்து வந்து இங்கே காவல் நிலையத்தில் எங்களை சிறை வைத்தார்கள். எங்களை கைது செய்ததற்கான காரணத்தை அவர்கள் சொல்லவில்லை, ஏன் நாங்கள் தடுத்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லவில்லை. போராடிய தோழர்களோடு எங்களையும் இணைத்து வையுங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்த பொழுது அதையும் அவர்கள் செவிமடுக்கவில்லை. ஆகவே என்ன காரணத்திற்காக நாங்கள் இழுத்து வரப்பட்டோம், ஏன் அவ்வளவு தூரம் மிக ஒரு வன்முறையுடன் காவல்துறை நடந்து கொண்டது என்பதை பற்றியான விவரங்களும் எங்களுக்கு சொல்லாமல் இது காலம் வரை இங்கே நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் நாங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தோம். பல தோழர்களினுடைய அழுத்தத்தின் காரணமாகவும் மதிமுகவினுடைய தலைவர் ஐயா வைகோ அவர்கள், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஜவாஹிருல்லா அவர்கள், எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் தெஹ்ரான் பாகவி அவர்கள் மற்றும் தோழர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தோழர் வேல்முருகன் அவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய பிற இயக்கங்களினுடைய தோழமைகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் பார்வேந்தன் உட்பட பலர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவும் இங்கே இருக்கக்கூடிய சிறையில் இங்கே கைது செய்யப்பட்ட தோழர்கள் நாங்கள் விடுதலையாகும் வரை உணவு எடுக்கப் போவதில்லை, தண்ணீர் குடிக்கப் போவதில்லை என்று அவர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை துவக்கியதும் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர்கள் போராட்டத்தை துவக்க தயாராக ஆரம்பித்ததும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பிற தோழமைகள் படைப்புலகத்தைச் சேர்ந்தவர்கள் இயக்குனர் ராம் போன்றவர்கள் இங்கே இந்த போராட்டத்திற்கு அந்த கைதிக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தங்கள் குரலை பதிவு செய்ய ஆரம்பித்ததும் தமிழகத்தினுடைய ஜனநாயக சக்திகள் எல்லாம் இந்த கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்த பிறகு காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இங்கே அவர்களை தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கத்தைச் சார்ந்த தோழர் கயல் அவர்களும் தோழர் பாவேந்தர் அவர்கள் நேரடியாக சென்று சந்தித்து இந்த கைதுக்கான காரணத்தை கேட்டார்கள். அது குறித்து அவர்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை. இந்த நெருக்கடி அதிகமாவதும் இந்த காவல் நிலையத்திற்கு வெளியே போராட்டத்திற்கு தோழர்கள் தயாராவதை அறிந்த பிறகும் தமிழ்நாடு முழுவதும் இதற்கான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டதை அறிந்த பின்னர் இந்த கைதை நாங்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற தோழர்களை இங்கே மண்டபத்தில் அழைத்து வைத்திருக்கக்கூடிய பிற தோழர்களோடு இணைக்கிறோம் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் காவல் நிலையத்திலிருந்து இங்கே மண்டபத்தில்
கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கிற தோழரோடு இணைத்து வைக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி தான் இப்பொழுது இந்த அழுத்தத்தின் காரணமாக நடந்திருக்கிறது. இதற்கு பிறகு அவர்கள் எந்த மாதிரியான முடிவு எடுப்பார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கிறோம். அதே வழக்கமா இப்போ உங்களை இந்த மண்டபத்தில் அடைச்சிருக்காங்களா, இல்ல இதற்கு பின்னாடி வேற ஏதோ ரீசன் இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க? இல்லைங்க, என்னன்னா நாங்க சிறையில வந்ததற்கு பிறகு கூட அங்க வரவேற்கு வந்த தோழர்கள் தேதி சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த மண்டப முதலாளியையும் இவர்கள் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவர்களை சிக்கல் செய்து எங்க நடத்த விடாம பண்ணாங்க. அதுக்கு பிறகு பல இடங்களில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி தொடர்ச்சியாக ரத்து செய்யப்படுகிறது. இந்த அடக்குமுறை என்பது எங்கள் மீது தொடர்ச்சியாக நடத்தப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு கூட பிணையில் வர இயலாத அளவிற்கு ஒரு வழக்கை செவ்வாய்க்கிழமை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு இன்று இந்த கைது நடந்திருக்கிறது. இன்று இந்த போராட்டத்திலிருந்து இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்க தோழர்களோடு சேர்த்து எங்களை விடுதலை செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறது காவல்துறை. அந்த வாக்குறுதியை ஏற்று நாங்கள் இங்கே மண்டபத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே உண்ணாநிலையை தோழர்கள் முடித்து வைத்து இந்த கைதை நாங்கள் தொடருமாறு நிலை எடுக்கப்பட்டது. இல்லை, இவ்வளோ வலுக்கட்டாயமாக நீங்கள் கைது செய்யப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அரசு நீங்கள் போராட்டத்தில் கைது செய்து போராட்டத்தில் நாங்கள் வந்து அவருடைய தடையை மீறி போகும்பொழுது நீங்கள் இழுப்பது என்பது அல்லது வன்முறை நடத்துவது என்பது வேறு. ஒரு தேநீர் கடையில் அமைதியாக நீங்கள் தேநீர் குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போவதனுடைய அவசியம் என்ன? இங்கே நாங்கள் என்ன பார்த்து எங்களோட கவலை என்னன்னா, திருமுருகனோ தோழ பிரவீனோ தோழ நாகை திருவனோ அறிமுகமானவர்கள், எங்களுக்கே இந்த நிலை நடக்கிறது என்றால் சாமானியர்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கிறது? பொது இடத்தில் கூடுவதற்கோ பேசுவதற்கோ என்ன சுதந்திரம் இருக்குதுன்னு தான் கேட்குறோம். நீங்கள் கைது பண்ணுங்கள், கைதுக்கு நாங்கள் அச்சப்படலை, பயந்து ஓடலை. நீங்கள் எங்கே கைது பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் வர தயாராக இருக்கணுங்கிறத பல முறை சொல்லிட்டோம். அதற்கு பிறகு அங்கிருந்து எங்களை இழுத்து கொண்டு வந்து ஒரு சமூக விரோதியை போல நடத்த வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு எங்கிருந்து வந்தது? இதுதான் நாங்கள் கேட்குறோம். இது கூட முன்னாடி நடந்தது, ஏன் நடந்தது? நாங்கள் என்ன சொன்னோம்னா, கைது செய்யப்பட்ட பிற தோழர்களோடு சேர்ந்து அதே வண்டியில் நாங்கள் வரோம், போராட்டம் பண்ணி தோழர்களோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னோம். நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் சொல்லலை, அந்த இடத்துல நாங்கள் ஓடி போயிடுவோம் நாங்கள் சொல்லலை, நாங்கள் கைதாக தயாராக இருக்கிறோம், எங்களையும் சேர்த்து போராட்டத்தோடு இணைத்து எங்களை கைது பண்ணி கொண்டு போங்கன்னு தான் கேட்டோம். அது இல்லாமல் எங்களை மறுத்து தனி வண்டியில் ஏற்றி கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ நாங்கள் இங்கே எங்களுடைய கவலை சாமானியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? தோட முகிலனையும் இப்படி தான் கைது செஞ்சுட்டு போனாங்க. அப்போ இது சட்டவிரோதமாக ஏன் காவல்துறை நடந்துட்டு இருக்குது? சட்டத்தின் அடிப்படையில் நடக்கலை, ஜனநாயக ரீதியாக நடக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் இப்படி வன்முறையில் செய்கிறவங்க, இங்கே இந்துத்துவ சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள், வன்முறையை நடத்தக்கூடியவர்கள், அவங்க ஆயுதத்தை எடுத்து பொது வெளியில் வர்றாங்க, இஸ்லாமியர்கள் மீதான வன்முறை பேச்சு வெளிப்படையாக பேசுறாங்க, போக்குவரத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இங்கே எல்லா விதமான வன்முறை வெறியாட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. அவர்கள் மீது இப்படியான தடையோ கைதோ நடப்பதில்லை. ஆனால் அமைதியான வழியில் அறவழியில் ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய தமிழ் தேசிய இயக்கங்கள் மீது தமிழர்களுக்கு உரிமைக்காக போராடக்கூடிய இப்படி நடக்குது. ஆக தமிழ்நாட்டில் தமிழன் நீங்கள் சொல்லி போராடினீங்கன்னால் உங்களுக்கு வன்முறை தான் பதிலாக இருப்பதாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய தமிழக காவல்துறையின் வழியாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் இருந்து இயங்கக்கூடியது மோடி அரசும் பாஜகவும் இந்துத்துவ சக்திகளும், அவர்கள் இல்லாத அந்த ஒடுக்குமுறை எங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நீங்கள் தமிழன் சொன்னீங்கன்னா ஒடுக்குமுறை நடக்குங்க, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரே விஷயம். ஆக தமிழர் ரீதியிலே நாங்கள் ஒடுக்கப்படுகின்றோம். இல்லை, குறிப்பாக நீங்கள் புலல் சிறையிலிருந்து வெளிவந்ததுக்கு பின்னாடி இளைஞர் ஒரு பெரும் எழுச்சி, நீங்கள் பேசின ஸ்ரீநகர் கூட்டம், அதுக்கு பின்னாடி உங்களோட நடவடிக்கைகள், நீங்கள் முன்னெடுக்கிற போராட்டங்கள், நீங்கள் கலந்து கொள்கிற போராட்டங்களை பார்த்து இந்த தமிழக அரசு அச்சுகிறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மோடி அரசு அச்சு? மோடி அரசு தாங்க அச்சப்படுது. மோடி அரசுக்கு வந்து இப்படிப்பட்ட நெருக்கடி தமிழ்நாட்டில் உருவாவது அவங்க விரும்பலை. அதிமுக அரசு கையில் வச்சுக்கிட்டு அவங்க கட்சியை வளர்த்தணும்னு நினைச்சாங்க, அது சாத்தியமாகாத ஒரு நிலை வந்ததுக்கு பிறகு அந்த பதட்டத்தில் அவர் வந்து இப்படிப்பட்ட அடக்குமுறை செலுத்துறாங்க. ரெண்டாவது, தமிழர்கள் வேறு இந்துக்கள் வேறு என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்டோம். தமிழ் தேச இயக்கங்கள் நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் சொல்கிறோம், தமிழர்கள் இந்துக்கள் அல்லங்கிற சொல்கிறோம். அவர் இதுவரைக்கும் நியாயப்படுத்தக்கூடிய வாதங்களை வைக்கவே முடியல, ஏன்னா தமிழன் இந்து அல்ல, இதான் உண்மை. அப்போ இதனால அவர்களுடைய வாக்கு வங்கி அடிபடுது, அவர் அரசியல் அடிபடுது, அதனால எங்களை ஒடுக்குமுறைக்குள்ளாக்குறாங்க. இந்த ஒடுக்குமுறை நாங்கள் அச்சப்பட போகிறது இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து இவர்களைப் போல ஒரு கலவரம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. நாங்கள் வந்து ஜனநாயக ரீதியாக மக்களை சந்திக்கிறோம், சொல்கிறோம், பேசுகிறோம். மக்கள் எங்கள் பின்னாடி திரள்றாங்க. பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன, மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கு வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு, முற்போக்கு இயக்கங்களுக்கு, பெரியாரிய இயக்கங்களுக்கு, தலித் இயக்கங்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி. இதனால அவங்க எங்க மேல ஒடுக்குமுறை மூலமா அடக்கலாம் நினைக்கிறாங்க. இந்த ஒடுக்குமுறை எங்களை மேலும் மேலும் வளர்த்தெடுக்கும் என்பதான் உண்மை. அரசியல் அமைப்புப்படி
தமிழக அரசும் இந்திய அரசும் காவல்துறை நடந்து கொள்வது இல்லை என்பதை திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. சட்டத்தை பின்பற்றது நம்ம தான், அவங்க இல்ல. இதுதான் உண்மை. ஊடகங்களுடைய ஆதரவு என்பது எங்களுக்கு ஜனநாயக சக்திகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கு. நீங்க நீங்க இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவுல நீங்க வந்து நிக்கிறதும் இந்த செய்திகளை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுதான் இந்த பாசிசத்தை, அதாவது இந்த வெறியாட்டத்தை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே சக்தியா இருக்கு. நீங்க ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய குரலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த செய்தி பதிவும் தான் இந்த மக்களை பாதுகாக்கிறது. இது நாங்க பெரிய அறிந்த முகம் என்பதற்காக மட்டுமில்லை, நீங்க அனைத்து மக்களுக்காகவும் செய்றீங்க. எங்களுடைய ஒரே நம்பிக்கை நீங்க தான். ரொம்ப நன்றி. நன்றி.